Satyabhama Institute of Science and Technology, Chennai. நடிகர் அரவிந்த் சாமி சுமார் 30 படங்களில் தான் நடித்துள்ளார். ஆனால் 3300 கோடி கொண்ட வர்த்தக சாம்ராஜ்யத்தையும் நடத்தி வருகிறார் என்பதுதான் பலரும் அறியாதது. நடிகர் அரவிந்த் சாமி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசாத்தியமாக நடிக்கும் திறமை படைத்தவர். சினிமாவை தாண்டி அரவிந்த் சாமி மிக திறமையான தொழிலதிபரும் கூட. இவர் ரஜினி நடித்திருந்த தளபதி படத்தில் அவருக்கு தம்பியாக நடித்து அறிமுகமானார். தனது தனிப்பட்ட வாழ்வில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக அரவிந்த் சாமி 2000 ஆண்டிற்கு பிறகு திரையுலகை விட்டு வெளியேறினார். தனது தந்தை நடத்தி வந்த விடி சுவாமி அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தை நடத்த தொடங்கினார். ஆனால் இங்கேதான் விதியின் சதி விளையாடியது. கடந்த 2005 ஆண்டில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் அரவிந்த் சுவாமியின் முதுகு தண்டில் பலத்த அடி ஏற்பட்டது. இதனால் அவரது கால்கள் செயலிழந்து நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். சுமார் 4-5 ஆண்டுகள் சிகிச்சை பெற வேண்டியதிருந்தது. பின்னர் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்த அரவிந்த் சாமி தனது நிறுவனத்தின் பெயரை இன்டர் ப்ரோ குளோபல் என்று மாற்றிக்கொண்டார். அடுத்ததாக டேலண்ட் மேக்சிமஸ் என்ற நிறுவனத்தை அரவிந்த் சாமி தொடங்கினார். ராக்கெட் ரீச் போன்ற இணையதளங்களை இந்த நிறுவனம் நடத்துகிறது. தற்போது டேலண்ட் மேக்சிமஸ் நிறுவனத்தின் மொத்த சொத்து மதிப்பு 3300 கோடி என்பது குறிப்பிடத்தக்கது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.